வெல்கம் பேக் டு மனோஜ் பிரசி. இன்றைக்கி நம்ம ஒரு கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். மட்டன் குழம்பு பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழம்புக்கு நம்ம இன்றைக்கி அரை கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கோம். கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடாயிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கரைஞ்சிக்காம நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது நம்மளோட குழம்பு நல்ல டேஸ்டாகவும் நல்லா மனமாட்டம் இருக்கும். மட்டன் குழம்பு அதுக்காக தான் சின்ன வெங்காயம் சேர்க்கிறது. கொஞ்சம் ப்ரௌன் கலர்லாம் வர தொடங்கிட்டு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டு இதை நம்ம பேஸ்ட் பண்ண தான் போகிறோம். நல்லா சூடாகின அப்புறம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். மட்டனுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். 1 கைப்பிடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கேன். 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். பத்து முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். இது தண்ணி சேர்த்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணியாச்சு. ஒரு பேன் அடுப்பில் வச்சாச்சு. தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். மட்டனை சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயில். எண்ணெயோட கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் மட்டனை. எண்ணெயோட மட்டனை கலந்தாச்சு. 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். 2 பட்டை சேர்த்துக்கலாம். 2 துண்டு ஆறு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி போட்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்துக்கலாம். கலந்த தயிர் சேர்த்தாச்சு.
கிளறிக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். அரைச்சு வச்ச பேஸ்டே நம்ம சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். மட்டன் கறி ரெடி ஆகிட்டே இருக்கு. நல்ல வாசனையாக இருக்குது. நம்ம சாதா மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கோம். காஷ்மீரி மிளகாத்தூள்னால் கொஞ்சம் கூட கலராக இருந்திருக்கும். இன்றைக்கி நம்ம குக்கரில் மட்டன் வைக்கலை, ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் தான் மட்டன் குழம்பு வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட மட்டன் வேகிறதுக்கு மட்டும் 45 நிமிஷம் எடுத்துருக்குது. இப்போ சூப்பராக வெந்துட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கூட கிடக்கட்டும். இப்போ கொஞ்சம் கூட இதாகிடும். குக்கர் நல்ல வாசனையாக இருக்குது. மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம்.